சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம். மட்டன் 750 கிராம்ஸ், ஜீரக சம்பா அரிசி 4 கப்ஸ், வல்லாரி வெங்காயம் 3, தக்காளி பழம் 3, பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப எடுத்திருக்கோம், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு 20 பல் எடுத்திருக்கோம், பெருஞ்சீரகம், பட்டை, கல்பாசி, கிராம்பு 4, ஏலக்காய் 4 எடுத்திருக்கோம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், தயிர் 3 டீஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், ஆயில் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வல்லாரி வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். அப்புறம் இஞ்சி பூடு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நம்ம. குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கிடுறோம். ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரும் தாண்டி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிடுறோம். தக்காளியையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டுறோம். இப்போ அப்புறம் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நேர் நேராக கீறி போட்டிருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, உப்பு இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ புதினா 1 கைப்பிடி, மல்லி இலை 1 கைப்பிடி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். அப்புறம் மட்டன் 750 கிராம்ஸ் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வதக்கி விடணும். நல்லா மசாலாவும் மட்டனும் மிக்ஸ் ஆகணும். தண்ணி கொஞ்சம் சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். அப்புறம் தண்ணி நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப்புங்கிற அளவில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அளந்து வச்ச தண்ணியிலிருந்து 1.5 கப் அல்லட்னா 2 கப் எடுத்து மட்டனில் ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 6 விசில் குக்கரை மூடி வேக வச்சுக்கிட்டுறோம்.
6 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம அரிசிக்கு ஏத்தாப்புல அளந்து எடுத்து வச்சிருக்கிற மீதி தண்ணியை ஊற்றிக்கிடுறோம். இப்போ நம்ம வந்து உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிடணும். உப்பு தேவைன்னா போட்டுக்கிடணும். தேவைக்கேற்ப என்னென்ன காரம் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற 4 கப் ரைஸ் சேர்த்துக்கிறோம். 6 கப் தண்ணி முதல்ல எடுத்து வச்சுருந்தோம், அதில் நான் 1/2 கப் தண்ணியை குறைச்சிக்கிட்டேன். எதுக்குன்னா மட்டன்லேருந்து தண்ணி பெருகி வந்திருக்கு. 1/2 கப் மட்டன் வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கிடணும். அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறணும். மீதி உள்ள மல்லி புதினா போட்டுட்டு 1/3 டீஸ்பூன் நெய்யையும் ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து வச்சு கொதிக்க விடணும். அரிசி அப்படி கொதித்து மேலே வரைக்கும் வரணும். இப்போ வந்து 70% குக் ஆகிற வரைக்கும் திறந்து வச்சுட்டு குக்கரை மூடி 10 மினிட்ஸில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனப்புறம் திறந்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள் திறக்கையுமே சம ஃப்ளேவர். உதிர் உதிராக ரைஸ் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. பெர்ஃபெக்ட் மட்டன் பிரியாணி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வீவர்ஸ்.